Hello students, welcome to 5th standard English class. Today topic unit 3 supplementary the case of the missing water. அதாவது ஒரு காணாமல் போன நீரின் வழக்கு. Okay, now listen. The tank in Divya's village was almost dry. Ammachi began to pray for rain. Amma collected all the buckets and pots and vessels in the house and filled them up. Divyan solra andha ponnoda gramathila andha kulla enna seidhu perumbalum varandu vittathu. Ammachi vandu andha malai varavenna enna seidhu prarthanai pannikondirundanga. Amma enna seiranga veetla irundha vaali paanai paathrangal ellathil enna seiranga neerai nirappi vekkranga. We need to store as much water as we can, she said. அவங்க சொல்றாங்க நம்மால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணி என்ன செய்யணும் சேமித்து தேவை எவ்வளவு நமக்கு தேவை இருக்கோ அதை என்ன செய்யணும் சேமித்து நம்ம வைக்கணும் அப்படினு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. அப்பா collected tools to dig a little deeper. We just need enough until the rains arrive, he said. அப்பா என்ன செய்றாங்க நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் கூட ஆழமா என்ன செய்வோம் அந்த கருவிகளை பயன்படுத்தி ஆழமாக தோண்டுவதற்கான அந்த கருவிகளை என்ன செய்கிறாங்க சேகரிக்காங்க மழை வரும் வரை நமக்கு இது தேவை கொஞ்சம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன செய்கிறாங்க டூல்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க சேகரித்து கொண்டிருக்கிறாங்க. திவ்யா காட் அவுட் ஹர் நோட் புக் அண்ட் பென்சில் ஷீ புட் ஆன் ஹர் திங்கிங் கேப் அண்ட் ஃபாலோட் ஹர் பேரண்ட்ஸ் டு த டேங்க் ஷீ எக்ஸாம்ட் த டேங்க் பட் க்ளோஸ்லி இட் வாஸ் கிராக்ட் அண்ட் டஸ்டி. திவ்யா என்ன செய்கிறா தன்னோட நோட்டு புத்தகங்கள் பென்சில் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க அப்பா பெற்றோருக்கு பின்னாடி என்ன செய்ய தொடர்ந்துபடி அந்த குளத்திற்கு சென்றா. அங்கே குளத்துக்கு பக்கத்தில் போனோடனே அவன் என்ன செய்யா லைட்டாக அதை ஆராய்ந்து பார்க்குறா ஆய்வு செய்து பார்க்குறா. நிலத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டிருந்தது அதில் வந்து தூசி என்ன செய்து படிந்திருந்தது. திவ்யா வாண்டட் வேர் டிட் த வாட்டர் இன் த டேங்க் கோ டிட் இட் ரன் அவே வாஸ் இட் இட்ஸ் ஸ்டோலன் திஸ் இஸ் எ மிஸ்ட்ரி. அவள் வந்து ஆச்சரியப்படுறா இந்த குளத்துலேருந்து தண்ணி எங்கே போனது அது ஓடி விட்டதா இல்லை திருடப்பட்டு விட்டதா இது ஒரு மர்மமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா அவள் என்ன செய்கிறா இருக்கிறா. திவ்யா லவ்ட் சால்விங் மிஸ்ட்ரிஸ் லைக் த டைம் அம்மாச்சி குடின்ட் ஃபைண்ட் ஹர் ரீடிங் கிளாஸஸ் திவ்யா ஹேட் ஃபவுண்ட் தம் இன் ஹர் புக் மார்க்கிங் த பேஜ் ஷீ வாஸ் ரீடிங். இன்னும் அவள் என்ன அவளை இன்னொன்று என்னது மர்மங்களை வந்து அவள் அந்த இது மிஸ்ட்ரின்னு சொல்கிறது வந்து மர்மங்களை இதை வந்து தீர்வு காண்பது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி படிப்பதற்கான கண் கண்ணாடியை வந்து அம்மாச்சி கண்டுபிடிக்க முடியாமல் போன சமயத்தில் நடந்தது போல் அவருடைய புத்தகத்தில் படித்த பக்கத்தை குறிப்பிட வேண்டி அது வைக்கப்பட்டிருந்ததை திவ்யா கண்டுபிடித்து கொடுத்தாள். அதாவது அவங்க அம்மா நம்ம அம்மாச்சி என்ன செய்வாங்க புக்கு படிக்கும்போது சடனாக அவங்க கண்ணில் இருக்க கண்ணாடி அந்த படித்த பக்கத்தில் என்ன செய்வாங்க வச்சுருவாங்க வச்சுட்டு கண்ணாடி என்ன செய்வாங்க தேடுவாங்க இவன் என்ன செய்வா அதை கண்டுபிடிச்சி கொடுப்பாளாம். ஐ வில் ஃபைண்ட் த வாட்டர் திவ்யா மட்டர் டு ஹர் செல்ஃப் அதாவது அவள் என்ன செய்கிறா அதனால நான் என்ன செய்வேன் இந்த தண்ணீரை என்ன செய்ய எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள என்ன செய்கிறா முணுமுணுக்கிறான். திவ்யா வாக் டு த அதர் சைட் ஆஃப் த டேங்க் பாஸ்ட் டெட் ஃபிஷ் அண்ட் ட்ரைட் ரீட்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த குளத்தில் வந்து மறுக்கரைக்கு என்ன செய்கிறா நடந்தா அங்கே இறந்து போன மீன்களையும் காய்ந்து போன நாணல்களையும் கடந்தாள். டூ யூ நோ வேர் த வாட்டர் குட் ஹேவ் ஹன் திவ்யா ஆக்ஸ் ஏ ஃபிஷர்மேன் அங்கே ஒரு ஃபிஷர்மேனை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறான் இந்த தண்ணி வந்து எங்கே போயிருக்க முடியும் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவர்கிட்ட என்ன செய்கிறா கேட்குறான். டவுன் ஸ்ட்ரீம் த ஃபிஷர்மேன் சஜஸ்டட் அவர் சொல்கிறாரு ஒருவேளை வந்து அது கீழ்மட்டத்திற்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சஜஷன் சொல்கிறார். திவ்யா ஃபாலோ த ட்ரை ஸ்ட்ரீம் பட் டவுன் த ஹில் அட் த பாட்டம் வாஸ் அனதர் டேங்க் இட் ஹேட் லாட்ஸ் ஆஃப் கோட்ஸ் பட் நோ வாட்டர் அப்படியே அவள் என்ன செய்கிறா அந்த குன்றியோட அடி இருந்து அந்த வறண்டு போன அந்த நீரோடையில் திவ்யா என்ன செய்கிறா நடந்து போகிறாள். கீழே பார்க்கும்போது இன்னொரு குளம் இருந்தது அங்கே பல ஆடுகள் மேய்ந்து பிடித்தது ஆனால் அங்கே என்ன இல்லை நீர் இல்லை. திவ்யா ஆக்ஸ் த கோட்ஹர்ட் டூ யூ நோ வேர் த வாட்டர் மைட் மீ அங்கே ஆடு மேய்ப்புற கோட்ஹர்ட் சொல்லும்போது ஆடு மேய்க்கிற ஆள் அவர்கிட்ட போய் இதே கொஸ்டின் திரும்ப கேட்குறா டூ யூ நோ வேர் த வாட்டர் மைட் மீ இது தண்ணி வந்து எங்கே போயிருக்குன்னு உங்களுக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு மேய்க்கிறவர்கிட்ட கேட்குறாரு.
அவர் சொல்ற அப்ஸ்ட்ரீம் த காட் ஹெட் சஜஸ்ட் அவர் ஒரு சஜஷன் சொல்கிறார், ஒருவேளை அது வந்து மேல் மட்டத்திற்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். தேட்ஸ் வேர் ஐ கேம் ஃப்ரம், திவ்யா செட் நோ வாட்டர் தேர், நான் அங்கேருந்து அப்பா வர்றேன், அங்கேருந்து அங்கே அங்கே தான் நான் இருந்து வர்றேன், அங்கேயும் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். ஃபர்தர் அப் தென் த காட் ஹெட் செட் தேர்ஸ் வேர் யூ வாட்டர் கம்ஸ் ஃப்ரம், அப்பா அதற்கும் மேலே அங்கிருந்து தான் தண்ணீர் வருகிறது என்றார் ஆடு அந்த மேய்க்கிறது. Divya climbed up to the tank, then she climbed up some more to a tank further up the hill. There was no water, no birds, there was only one person there. அப்படி என்ன செய்கிறா, அந்த குளத்தை நோக்கி அந்த குன்றுக்கு மேலே ஏறுறா. அங்கே ஒரு அங்கே அங்கே இருந்து ஒரு குளத்தில் வந்து அங்கேருந்து அந்த குளத்தில் என்ன செய்யல, தண்ணி இல்லை, அங்கே பறவைகளும் இல்லை, ஒரே ஒரு பெண் மட்டும் இருந்தாள். ராணி, I can't find any water. Any idea where it's gone? Divya called it to her. She knew Rani from school. ராணின்னு சொல்கிறவா அங்கே இருக்கு, அவள்கிட்ட தான் ராணி, தண்ணீரை பார்க்க முடியவில்லை, அது எங்கே போயிட்டு என்று ஏதாவது ஐடியா இருக்கிறதான திவ்யா என்ன செய்கிறா, அவள்கிட்ட கேட்குறான். அப்போ கேட்குறா பள்ளியிலிருந்து அவள் படிக்கிற ஸ்கூலில் வந்து ராணி என்ன செய்யும் இவளுக்கு தெரியுமா. Downstream, Rani called back. Divya was suddenly angry. She stomped her foot. அவனை சொல்கிறா கீழ் மட்டத்தில் அப்படி இரு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி பதில் சொல்கிறா. உடனே திவ்யாவுக்கு ரொம்ப கோவம் வருது, அவள் என்ன செய்கிற தரைய காலையில் தட்டுனான். நோ, ஷீ ஷவுட்டட், இட்ஸ் நாட், ஐ ஹாவ் சர்ச் அண்ட் சர்ச், இட்ஸ் நாட் அப் ஸ்ட்ரீம் அண்ட் ஆர் டவுன் ஸ்ட்ரீம், காட் இட், அவள் சொல்ல சவுண்டு போட்டு கூச்சலிட்டு சொல்கிறா. இல்லை எனக்கு தெரியும், அங்கே அங்கே இல்லை, நான் அதை அங்கே நான் தேடினேன் தேடினேன், அது மேல் மட்டத்தில் இல்லை கீழ் மட்டத்திலும் இல்லை, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு ஆன்சர் சொல்கிறோம். ஹவ் அபவுட் அப் தேர், ராணி சஜஸ்டட், அது இன்னும் உயரே சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி ஒரு ஐடியா சொல்கிறேன். திவ்யா அண்ட் ராணி லுக்ட் அப் அட் த ஸ்கை, த சன் கிளாட் பேக் அட் தம், திவ்யா ராணி என்ன செய்ய வானத்தை பார்க்குறாங்க, அங்கே சூரியன் வந்து அவர்களின் மீது வந்து ஒளி என்ன செய்து பாய்ச்சி கொண்டிருக்கு. Everything was white hot and dusty. எல்லாமே வெள்ளையாகவும் வெப்பமாகவும் தூசியுடன் இருந்தது. No, they agreed together. No water there. இல்லை அங்கேயும் தண்ணீர் இல்லை. அங்கே இருவருமே ஒரு சேர என்ன செய்யாங்க, ஒப்புக்கொண்டனர். ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க, நம்ம சூரியனை பார்த்து அங்கேயும் மேலே என்ன செய்யலாம், அங்கே தண்ணி இல்லை, அங்கே எப்படி இருக்குது, வெள்ளையாகவும் வெப்பமாகவும் தூசியுடனே என்ன செய்து இருந்தது. Divya collapsed into the boat with Rani and note on a lotus stem. She was hot and tired. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் திவ்யா ராணி என்ன செய்யுங்க, ஒரு படகுல சாய்ந்தபடி ஒரு தாமரை தண்டை என்ன செய்யாங்க கடித்தாள். யார், திவ்யா ராணியுடன், சரியா, அவங்க ரெண்டு பேரும். அவள் உடம்பு வெப்பத்தால் தகித்தது, அவள் களைப்படைந்தாள். ஓகே, அவன் என்ன செய்கிறா, திவ்யா வந்து அந்த ஒரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, படகுல போகிறாங்க. அப்போ ஒரு தாமரை தண்டை என்ன செய்யறது கடிக்கிறான், கடிக்கும்போது அவளோட உடம்பு என்ன செய்து வெப்பத்தால் தகித்து களைப்படைந்தார். நெக்ஸ்ட், மஞ்சுஸ் பேரண்ட்ஸ் லெஃப்ட் த வில்லேஜ், திவ்யா சார், திவ்யா சொல்கிறா மஞ்சுவோட பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த கிராமத்தை விட்டு சென்று விட்டனர். தே வென்ட் டு த சிட்டி வேர் தே ஹாவ் வாட்டர், மேபி வி ஷுட் ஆல் ஹோ, அவங்க என்ன நகரத்துக்கு அவங்க என்ன செய்துட்டாங்க போயிட்டாங்க, அங்கே அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், நாம் எல்லாரும் போக வேண்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா என்ன செய்கிறா சொல்கிறா. யூ கோ, ராணி ஸ்னாப்ட், நோ ஒன் ஆக்ஸ் யூ டு பி ஹியர், உடனே நீ போ, இங்கேயே இருக்க வேண்டும்னா உன்னை யாரும் கேட்டுக்கொள்ள போதில்லை என்றால் ராணி, அப்படி ராணி என்ன செய்கிறா சொல்கிறா, நீ வேணா போய்க்கா, உன்னை யார் இங்கே இருக்க சொன்னா அப்படின்னு. ஃபைன், Divya said, and she stormed back home. But it wasn't fine. There was still no water, still no rain. நல்லது என்று திவ்யா என்ன செய்கிறா போகிறா, அவள் வீட்டுக்கு என்ன செய்யா திரும்பினாள். ஆனால் அங்கே சூழ்நிலை எப்படி என்ன சரியில்லை, அங் இன்னும் அங்கே என்ன செய்யல, தண்ணி இல்லை, மழையும் என்ன செய்யலை இல்லை. The next day, Divya brushed her teeth with muddy tank water in a tiny glass. Thoo, she spat. அடுத்த நாள் என்ன செய்கிறா, அவள் வந்து இந்த சேரு மடி வாட்டர்னு சொல்லும்போது சேறு கலந்த அந்த குளத்து நீரை என்ன செய்யா ஒரு சிறிய கிளாஸில் எடுத்து வைத்துக்கொண்டு திவ்யா என்ன செய்ய பல் துளக்கினான். பல் துளக்கும் போது அந்த தண்ணி எப்படி இருக்கும், வாயில் விடும்போது ரொம்ப டர்ட்டியாக இருக்கும், அதை என்ன செய்கிறா அப்படி என்ன செய்கிறா கொப்பளி துப்பி துப் அதை என்ன செய்கிறா தூ த ஷீஸ் பேட், அதை என்ன செய்கிறா துப்புறா, கீழே என்ன செய்கிறா துப்பினா. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்?
Next, answer the following. First question, why did Manju's parents leave the village? Yeah, Manju's parents went and the village vittu peliya ponanga. Manju's parents left the village because there was no water in the village. Anga thanni illathanaala avanga enna seidanga village ku enna seidanga ponanga. Second question, what kind of water did Divya use to brush her teeth? Enna water vandu ava enna seidha panna அதை ப்ரஷ் பண்ணுக்கு யூஸ் பண்ணா. திவ்யா ப்ரஷ் ஹர் டீத் வித் மட்டி டேங்க் வாட்டர். மட்டி அதாவது அந்த அந்த சேரும் சகதி மாதிரி இருக்குது, அந்த தண்ணி என்ன செய்தா குளத்தில் இந்த தண்ணி என்ன செய்தா யூஸ் பண்ணா. தேர்டு கொஸ்டின், வாட் டிட் ராணி வாண்ட் டு பிகம்? ராணியோட ஆசை என்ன? ராணி வாண்டட் டு பிகம் ஏ சானிட்டரி என்ஜினியர் இன் ஃபியூச்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, லெட் அஸ் கண்டினியூ நெக்ஸ்ட் கிளாஸ்.